எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பூட்டானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். விஜிதா ஹேரத். கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து பூட்டான் நாட்டை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதா ஹேரத் தெரிவித்துள்ளார். பூட்டான் நாட்டின் மொத்தமான கோவிட் தொற்றாளர்கள் 1654 பேர். அவர்களில் ஒருவர் மாத்திரமே இறந்துள்ளார். மக்களுக்கு தடுப்பூசியை வழங்கியதன் காரணமாகவே அந்த நாடு வெற்றிகரமாக தொற்று நோய் பரவலை முறியடித்துள்ளது என்று விஜிதா ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். ஆசியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக கருதப்படுகின்ற பூட்டானின் மொத்த சனத்தொகை 779,000 என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகளவு தொற்றாளர்கள் பதிவான இடமாக கொழும்பு. இலங்கையில் நேற்றைய தினம் கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் அதிகமானவர்கள் கொழும்பில் பதிவாகியுள்ளார்கள். நேற்றைய தினம் நாட்டில் மொத்தமாக 3,398 கொரோனா நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் கொழும்பில் 602 தொற்றாளர்கள் பதிவானதாக கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கம்பகாவில் 151 தொற்றாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். கண்டியில் 153, காலியில் 176, மட்டக்களப்பில் 104, நுவரெலியாவில் 237, ரத்தினபுரியில் 268, கொரோனாக்களில் 302 என்ற எண்ணிக்கையில் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். சிங்களத்தை நீக்கியது ஏன்? காரணத்தை வெளியிட்டது இந்தியா. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் பெயர் பலகையில் சிங்கள மொழி உள்ளடக்கப்படாமை குறித்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக இந்திய துணை தூதரகத்தை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறித்த செய்திக்குறிப்பில் யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரகத்தின் பிரதான பெயர் பலகையில் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் மட்டுமே துணை தூதரகம் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிங்கள மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விகளைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் 90% மக்கள் தமிழர்கள் என்ற காரணத்தினாலேயே இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்ததாகவும், சிங்கள மொழியை பெயர் பலகையில் உள்ளடக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை என்றும் இந்திய துணை தூதரகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. சிங்கள மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விகளைத் தொடர்ந்து இவ்வாறான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதரகம் உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் எதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பம். கிழக்கு மாகாணத்தில் எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி முதல் கோவிட் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ARM தௌஃபீக் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கோவிட்டின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கான தடுப்பூசி எப்போது செலுத்தப்படும் என்று கேட்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கோவிட் 19 தடுப்பூசி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை எமக்கு கிடைக்க உள்ளது. கிழக்கு மாகாணத்துக்கு எவ்வளவு தொகை என்பது இதுவரை சொல்லப்படவில்லை. எனினும் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தடுப்பூசி செலுத்தும் பணி ஆரம்பிக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகூடிய உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட முதல் 3 பிரதேசங்களுக்கும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் அமல்படுத்துவதற்கும் அடுத்த கட்டமாக கல்முனை பிராந்தியத்தில் வழங்க உத்தேசிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு ஊழியர்கள், கர்ப்பிணிகள், முன்னணி செயற்பாட்டாளர்கள் போன்றோருக்கும் இந்த தடுப்பூசியை வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் களமிறங்க போகும் மைத்திரி அணி, வெளிவந்த அறிவிப்பு. இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்திற்குள் பாரிய நெருக்கடிகள் உருவெடுத்திருப்பதை அதன் பங்காளி கட்சிகளின் தனித்தனி பேச்சுவார்த்தைகள் புலப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது. விரைவில் நாட்டுக்காக அதிரடி தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரான பேராசிரியர் ரோகண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சிகள் தனித்த பேச்சுக்களை நடத்தி வருகின்றன. அதனூடாக அரசாங்கத்துக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதே தெளிவாகின்றது. எதிர்வருகின்ற நாட்களில் இந்த நெருக்கடி மிகுந்த தருணங்களை எப்படி கையாள்வது என்பது பற்றி பேச்சு நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக எதிர்வருகின்ற காலங்களில் நடைபெறவுள்ள மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இந்த நிலைமைகளிலே எதிர்கொள்ளவும் வேண்டும்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கையான நாட்டின் வளங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் இதனை மீறி செயல்படுகிறது. அதனைவிட சுற்றாடலுக்கும் இன்று பாரிய சவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம், விவசாயம் உட்பட பல துறைகளிலும் மக்கள் இன்று பாரிய கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் இவற்றை சிந்திக்காத தற்போதைய அரசாங்கம் அமைச்சர்களுக்கு சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்க விடயமாகும். அந்த வகையில் சுதந்திர கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. விரைவில் நாட்டுக்காக களமிறங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணத்தடை அனுமதியை தவறாக பயன்படுத்தும் வியாபார நிலையங்களின் அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை. பயணத்தடை அனுமதியை தவறாக பயன்படுத்தி வியாபார நிலையங்களை திறந்து வைத்து விற்பனை செய்கின்றவர்களின் அனுமதியை ரத்து செய்தல் வேண்டும் என்றும், பாஸ் அனுமதியை தவறாக பயன்படுத்துகின்றவர்களுக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திலீபன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் தற்போதைய கோவிட் நிலைமைகள் தொடர்பில் அவசர கலந்துரையாடல் ஒன்று பிரதேச செயலாளர் நாவண்ணா கமலதாசன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் வைத்திய அதிகாரிகளிடம் தற்போது நிலைமை தொடர்பாக கேட்டறியப்பட்டதோடு அவர்கள் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை மற்றும் கோவிட் தொற்று காரணமாக மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியாவில் சுகாதார பிரிவினர் கோவிட் கட்டுப்படுத்துவதற்காக பல வழிகளிலும் கஷ்டப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் கட்டாயம் இணைந்து கொள்ளல், மரக்கடை உட்பட அத்தியாவசியப் பொருட்களை அதிக விலையில் விற்பனை செய்வதை உடன் கண்காணித்து நிறுத்தப்படல் என்பன தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் 5,000 ரூபாய் பணத்தை பெறும் வறுமைக்குட்பட்டவர்களிடம் இன்சூரன்ஸ் மற்றும் லீசிங் நிறுவனங்கள் பணம் வசூலிப்பதற்கு தடை விதித்தல், 5,000 ரூபாய் பணத்தை தமது அலுவலகத்தில் கொடுப்பது மட்டுமில்லாது அனைத்து கிராமங்களிலும் ஓர் இடத்தை தெரிவு செய்து வழங்குதல், அரசு உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்தல், வியாபார நிலையங்களை திறந்து வைத்து விற்பனை செய்கின்றவர்களின் அனுமதியை ரத்து செய்தல், பாஸ் அனுமதியை தவறாக பயன்படுத்துகின்றவர்களுக்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தல் போன்ற பல விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குலசிங்கம் திலீபனால் அறிவுறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான திலீபன் அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் ஒரு கொரோனா அலை உருவாக்க வாய்ப்பு, வைத்தியர் உப்புல் ரோகண எச்சரிக்கை. நாட்டில் மீண்டும் ஒரு கோவிட் அலை உருவாக்கலாம் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உப்புல் ரோகண தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலான பயண கட்டுப்பாடு ஏற்று வருகின்ற 14ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் சாதகமான விதத்தில் வெளிப்படும் என நம்புகின்றோம். ஜூன் மாத இறுதியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் அச்சுறுத்தல் நிலையில் இருந்து நாடு இன்னும் மீளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தொடர்ச்சியான அழுத்தமும் ஏனைய மருத்துவ நிபுணர்களின் எச்சரிக்கையின் காரணமாக நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதுள்ள நிலைமைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் உப்புல் ரோகண இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு முடக்கப்பட்டாலும் கூட நாட்டின் தற்போதைய நிலை குறித்து திருப்தி அடைய முடியாது. பயண தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையினால் தொற்று பரவல் ஏற்படாத வகையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை தெளிவாக வெளிப்படுகின்றது. இது நல்லதொரு நகர்வு என்று கருதுகின்றோம். எனவே எதிர்வருகின்ற 14ஆம் தேதிக்கு பின்னர் வருகின்ற தரவுகளில் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும் என்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம். எனினும் இந்த பயண கட்டுப்பாடு காலத்தில் அத்தியாவசிய தேவைகள் என கூறிக்கொண்டு பொதுமக்கள் வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்துகின்றமை மோசமான செயற்பாடாக பதிவாகியுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக அத்தியாவசிய தேவைகள் என்று கூறிக்கொண்டு அத்தியாவசிய சேவைகள் இல்லாத பல நிறுவனங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தமது ஊழியர்களை பணிக்கு வரவழைக்கின்றனர். இந்நிலையில் நாம் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் கருதிக்கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். பொதுமக்களை பொறுத்தவரையில் 80% மக்கள் ஒழுக்கமாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பயண கட்டுப்பாட்டில் வீடுகளில் உள்ளனர். ஆனாலும் 20% மக்கள் இன்னும் நிலைமைகளை சரியாக விலக்கிக் கொள்ளவில்லை. இப்போது பயண கட்டுப்பாடு பிறப்பிக்கப்பட்டுள்ள காலத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறைவுகள் ஏற்படலாம். தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைகின்றது என்பதற்காக நாடு வலிமையான நிலைக்கு திரும்ப முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மீண்டும் ஒரு கோவிட் உருவாக்கம் அச்சுறுத்தல் நிலையில் நாடு உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ஒப்பல் ரோக்கன தெரிவித்துள்ளார்.